VM IAS Academy, Dharmaburi. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து எஸ்ஐக்கான அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி இதை பார்க்க போகிறோம். சரிங்களா, நமக்கு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் May 5 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து நமக்கு அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா June 1 ஓப்பன் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. எஸ்டே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து June 30 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எல்லாருமே வந்து June 15 வந்து ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டைம் வந்து சர்வர் பிஸியாக கூட இருக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் க்ரோமில் போயிட்டு TNUSRB அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும். அந்த TNUSRB வெப்சைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா, அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அங்கே கீழே வந்து எஸ்ஐக்கான 2023 நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, லிங்க்கு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து யூசர் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணலாம். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து க்ரியேட் நியூ யூசர் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்க்கு. இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே நான் படித்து பார்த்துட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு வெரிஃபிகேஷன் உங்கள்கிட்டருந்து வாங்குறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு இமெயில் டைப் பண்ணிட்டு இங்கே சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். சரிங்களா, அந்த ஓடிபி இங்கே போட்டு வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து இங்கே ஓடிபி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோன் நம்பருக்கு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஃபோன் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் போட்டு சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா, நீங்கள் வந்து இமெயிலுக்கும் மொபைலுக்கும் வந்து ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு க்ரீன் கலரில் வந்துடும். சரிங்களா, இது வந்த அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு நேம் கேட்டிருப்பாங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணுங்கள். சரிங்களா, 10th இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். இங்கே நேம் டைப் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து நேம் வந்து லென்த்தாக வச்சுருப்பாங்க, அவங்க வந்து நேம் கிடையாது ஸ்பேஸ் இருந்தால் ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு செகண்ட் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் இல்லைன்னா ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிடுங்க. இனிஷியலுக்குன்னு தனி பாக்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து மினிமம் வந்து 8 கேரக்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 12 கேரக்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 8-12 லெட்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ABCD உங்களோட நேம் யூஸ் பண்ணலாம். அந்த நேம் கூட 029 அந்த நம்பர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டாட் வைக்கிறது அப்புறம் நீங்கள் அட்டு போடுறது அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் லெட்டர்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு நம்பர் வந்து ஒரு லெட்டர் வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் நேம் கூட பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. நேமில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ ஏதோ ஒரு நம்பர் வந்து பின்னாடி போட்டுக்கோங்க. நேமுக்கு பின்னாடி 8-12 வார்த்தைக்குள்ளே இருக்கணும். சரிங்களா, உங்களோட பாஸ்வேர்டு அது வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே இப்போ நீங்கள் டைப் பண்ணக்கூடிய அதே பாஸ்வேர்டு நீங்கள் ஒரு கேபிட்டல் கொடுப்பீங்க, அப்புறம் உங்களோட நேம் கொடுப்பீங்க, அண்டு வந்து உங்களோட நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாச்சும் நேம் பின்னாடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதே சேம் பாஸ்வேர்டை கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணால் தான் சப்மிட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். சரிங்களா, இங்கே நேஷனாலிட்டி குடியுரிமை வந்து இங்கே இந்தியன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்தியன் இல்லை அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லோரும் இந்தியன் தான், அதனால் இந்தியன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஆன யூசர் ஐடி வந்து கொடுத்துருவாங்க. அந்த யூசர் ஐடி வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த யூசர் ஐடி யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். அந்த யூசர் ஐடி வந்துச்சிங்க இல்லையா, அந்த யூசர் ஐடி நீங்கள் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் லாகின் பண்ணணும். சரிங்களா, உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கும் வரும், நீங்கள் கொடுத்த மெயிலுக்கும் வந்திருக்கும். சரிங்களா, அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு ஷீட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, எக்ஸாம் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடு ஒரு பாக்ஸ் இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ண அப்புறம் தான் இந்த கண்டினியூ வந்து ஓப்பன் அந்த ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் வந்து ஒரு 9 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. பர்சனாலிட்டி டெல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து இந்த 9 ப்ரீவியூ இது வரைக்கும் 9 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஃபைனலாக வந்து பே பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அது இங்கே விசிபிள் ஆகும். அடுத்து வந்து உங்களோட நேம் வந்து எப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் 10th முடிச்சதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கெசட் லிஸ்ட்டில் வந்து பதிவு பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அதை வச்சுருக்கவங்க மட்டும் இங்கே வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும், அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? நேம் சேஞ்ச் பண்ணல, அந்த 10th என்ன நேமோ அதுதான் இப்போயும் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க, அந்த கேலண்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஜெண்டர் பாலினம் மேல் ஆர் ஃபீமேல் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு திருமண நிலை, மேரிட் அன்மேரிட் இருக்கும், நீங்கள் மேரிட்னா மேரிட்னு கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட்னு கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்களுக்கு மச்சம் இருக்குது அப்படின்னா மோல் ஆன் மோல்னு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களோட ஹேண்டில் இருக்குது அப்படின்னா மோல் ஆன் ஹேண்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்கேர் அப்படின்னா தழும்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து அந்த மச்சமோ தழும்போ உங்களுக்கு எங்கே இருக்குன்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இது உங்களோட 10th டிசியில் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டிசி பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர் நேம் வந்து நீங்கள் எங்கள் அவர் ஃபாதரோட நேம் அப்பாவோட நேம் இங்கே கொடுத்துக்கோங்க, இங்கே இனிஷியல் வந்து ஃபில் பண்ணிடுங்க. இங்கே அம்மாவோட நேம், இங்கே அம்மாவோட இனிஷியல். நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியன் வந்து இங்கே வந்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ரிலீஜியன் வந்து ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டியன்னா கிறிஸ்டின். சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் இங்கே வந்து ஃபில் பண்ணிடுங்க. அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல வந்து எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருப்பீங்க மேக்ஸிமம், அதனால் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு. பின்கோடு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து தங்கள் வசிப்பிட எல்லைக்குட்பட்ட காவல் நிலையம், உங்களோட நேட்டிவ் இருக்குங்க இல்லையா, வில்லேஜாக இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் சரி, உங்களோட ஹோம் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலுக்கு கீழே வருது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியலனா வீட்டில் பேரண்ட்ஸ் கேளுங்க, அதை கேட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஏரியா வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், இங்கே ஆல்ரெடி கொடுத்தீங்க இல்லையா இந்த பர்மனண்ட் அட்ரஸ், இதே அட்ரஸ் தான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கும் தொடர்பு முகவரி அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதே வந்து இங்கே ஃபில் ஆகிடும். சரிங்களா? இல்லை வேறு தொடர்பு முகவரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு அப்படின்னா இது இந்த கிளிக்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் வேறு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன், கல்வி மற்றும் விளையாட்டு இல்லாமல் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரசிடென்ட் கிட்ட அவார்டு, அதாவது ஜனாதிபதி கிட்ட விருது ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் எழுதணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு பதவி, இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு லாஸ்ட்டாக வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாடு ஃபயர் சபார்டினேட் சர்வீஸ் வந்து ஆட் பண்ணாங்க ஸ்டேஷன் ஆஃபீஸர், இந்த போஸ்ட் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணுமா அப்படி இல்லாட்டி இங்கே ஆல்ரெடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தாலுக்கு ஏஆர் அப்புறம் டிஎஸ்பி இதில் உங்களுக்கு எது வந்து ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்றதே ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் வேணுன்றதையும் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? இதில் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கேட்கும், இதில் வந்து நீங்கள் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்னு இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து செகண்டுக்கும் அதே மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. இது ஒருவேளை நீங்கள் செகண்டுக்கு வந்து நில் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்தீங்களா ஃபஸ்ட்டில் வந்து என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களா அதை மட்டும்தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் கொடுத்துட்டு செகண்ட் வந்து இப்போ போலீஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இது. சரிங்களா? செகண்டில் நில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் இருக்குங்களே இதை மட்டும் தான் வந்து அவங்க வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் யூஜி முடிச்சிருந்தா யூஜி கிளிக் பண்ணுங்கள், பிஜி முடிச்சிருந்தா பிஜி வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பிஜி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூஜி பிஜி இந்த மாதிரி ரெண்டு காலம் வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? யூஜி முடிச்சிருந்தா யூஜி கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 10th மார்க் ஷீட் இருக்குங்களா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குங்களா, இது வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா
சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பதிவேன் அப்படின்னு இருக்கிறத தான் இங்கே ஃபில் பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத வந்து இங்கே ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு டிகிரிக்கானது, அதனால் இங்கே க்ளோஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் கேட்டிருக்காங்க, இது வந்து உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் இஷ்யூ, அது நீங்கள் வந்து தேர்ச்சி பாஸ் ஆனதே பண்ணுறதை தான் இங்கே ஃபில் பண்ணணும் சரிங்களா. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்களே, அந்த கொடுத்த டேட் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு தேர்ச்சி பெற எத்தனை முறை முயற்சி செய்தீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீரோ தான் கொடுக்கணும். ஃபெயில் ஆகி திரும்ப எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் ஒரு அட்டம்ப்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுக்கணும் சரிங்களா. ஒன்று அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டுன்னு மீனிங் கிடையாது, இது ஒரு அட்டம்ப்டில் பாஸ் ஆனீங்க அப்படின்ட்டு மீனிங். நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் அதாவது நீங்கள் ஃபெயில் ஆகாமல் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வச்சாங்க இல்லையா அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிருந்தால் ஜீரோ தான் கொடுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி தான் டுவெல்த்துக்கு அதே மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ ஃபில் பண்ணுங்கள். டிப்ளமோ முடிக்கல அப்படின்னா அதை விட்டுட்டு யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்த்தில் வந்து நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்என்எஸ் கொடுங்க, நோனோ நோ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நாக்பூரில் வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு அதாவது டிஎன்பி துறைக்குன்னு ஒரு காலேஜ் இருக்குது சரிங்களா, அங்கே வந்து ஏதாச்சும் நீங்கள் கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்என்எஸ் கொடுங்க, நோனோ நோ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எஸ்என்எஸ் கொடுங்க, நோனோ நோ கொடுங்க சரிங்களா. சப்போஸ் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இதில் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் செக்டரானவரும் இதில் கவர்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கேட்கும். இதில் வந்து போலீஸாக ஃபயரானு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்தீங்கன்னா இது எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போயிடும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்கள் மீது ஏதேனும் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் மேலே ஏதாச்சும் கிரிமினல் கேசஸ் இருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க சரிங்களா. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். உங்களுக்கு ஃபிஃப்த் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ சரியாக தெரில அப்படின்னா ஆல்டிகேட்டில் அந்த ஃபோட்டோ தான் வரும், அந்த ஃபோட்டோ சரியாக தெரிலனா உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஜேபிஜி ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், அது வந்து 11 KB 30 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபோட்டோ அப்லோட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களோட சைன் வந்து சிக்னேச்சர் உங்களோட கையெழுத்து வந்து அப்லோட் பண்ண சொல்லும். இதில் வந்து கையெழுத்து வந்து 5 KB 10 KB இருக்கணும் சரிங்களா, அதுவும் வந்து ஜேபிஜி ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் சரிங்களா, அப்போ தான் வந்து அப்லோட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் நேம் சேவ் பண்ணும்போது நார்மலாக வந்து சைன் ஃபோட்டோனே சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாட் வைக்கிறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஆகாது சரிங்களா. நெக்ஸ்ட்டு 7th ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து கோட்டா வந்து கேட்டிருப்பாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது வயது தளர்வுக்காக ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான காலம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி போலீஸில் இருக்காங்க இல்லையா, அந்த போலீஸில் இருக்கக்கூடிய அவங்களோட வாரிஸுக்கு வந்து பொருந்தும் சரிங்களா. அவங்க வந்து இதுக்கு வந்து இடஒதுக்கீடு விண்ணப்பிக்கிறதா இருந்தால் எஸ் கொடுக்கலாம், எல்லாம் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 அப்படின்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நீங்கள் எஸ் கொடுக்கலாம், எல்லாம் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆர்மியில் இருக்கவங்களுக்கான வயது தளர்வு, இதில் வந்து எஸ்என்எஸ் கொடுங்க, நோனோ நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்க்கு வந்து எஸ் கொடுங்க, எல்லாம் நோ கொடுங்க. அதாவது இது எஸ்ஏ எக்ஸாம் வந்து டிகிரி லெவல் எக்ஸாம், அதனால் நீங்கள் டிகிரியுமே தமிழ் மீடியமில் படிச்சிருந்தால் தான் இதுக்கு வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். டிகிரி 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு டிகிரி வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் நோ தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ், நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, எல்லாம் நோ கொடுங்க. என்எஸ்எஸ் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, எல்லாம் நோ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அந்த ஸ்பெஷல் மார்க்ஸ் நீங்கள் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, நான் நோ கொடுங்க. அந்த ஸ்பெஷல் மார்க்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் நீங்கள் இங்கே எஸ் கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 8th ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, 12th இல்லை அப்படின்னா ஐடிஐ நீங்கள் முடிச்சிருப்பீங்க, 10th முடிச்சுட்டு டைரெக்டாக ஐடிஐ போயிருந்தீங்க அப்படின்னா ஐடிஐ சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் வந்து யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி சர்டிஃபிகேட்,
இது வந்து நீங்கள் ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் என்னென்ன கொடுத்தீங்களோ அதோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் அங்கே ரிசீவ் ஆகும், அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து 30-600 KB தான் இருக்கணும் சரிங்களா. அதுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் அது வந்து அப்லோட் ஆகாது சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண அப்புறம் க்ரீன் கலரில் வந்து டிக் ஆகிடும் சரிங்களா. இந்த மாதிரி டிக் எல்லாமே வந்த அப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்களே, இந்த இடத்துல வந்து இங்கே வெரிஃபைன்ட்டு ப்ளூ கலர் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் ஓப்பன் ஆகும். அது அது கரெக்டானு பார்த்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா. இந்த ப்ரிவியூ ஸ்டேஜில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை ராங்காக ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போவே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க சரிங்களா. ஃபைனலாக நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிக்ளரேஷன் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற ஸ்டேஜுக்கு போய்டும். இந்த இடத்துல ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் நீங்கள் சூஸ் பண்ணி அமௌண்ட்டு அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாப் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் அதெல்லாம் நமக்கு தேவைப்படும், யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு சேஃபாக வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது இதில் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 9489703888 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா சரிங்களா. இன்கேஸ் உங்களுக்கு ரிப்ளை உடனே வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு 24 hours ரிப்ளை வந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இது நம்மளோட TNUSRBயோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் போனீங்கன்னா கான்டாக்ட் டெஸ்ட்னு இருக்கும். இந்த கான்டாக்ட் டெஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கூட நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா. டைரெக்டாக நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு போகணும், இந்த TNUSRB போர்டுக்கு போகணுன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.